தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஏப்ரல் 30 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இலங்கைக்கானது. இலங்கையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா இலங்கை தெற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் புதிய காற்று சுழற்சியும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகி இருக்கிறது. உயரழுத்த காற்று இலங்கையோட வடக்கு பகுதியில் லேசாக நுழைந்த போதிலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து வெப்ப நீராவி நுழைந்து கொண்டிருக்கிறது. ஆக இதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்று அதிகாலையில் மழை பொழிவு இல்லாமல் ஒரு சில இடங்களில் ஒரு மேகமூட்டத்துடன் வானிலையை இலங்கையில் கொடுத்து கொண்டிருந்தாலும் வெப்பம் உயர உயர பொழுது விடிந்ததும் வெப்பம் உயர உயர இலங்கையில் மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். இன்றைய மழை பொழிவு பார்த்தீங்கன்னா காற்று நுழையும் இடமாகிய தெற்கு பகுதியில் வேணால் குறைவாக இருக்கலாம். அம்மந்தோட்டா பகுதியில் தென்கிழக்கு பகுதியில் காலிக்கும் அம்மந்தோட்டாவுக்கும் இடைப்பட்ட கல்முனைக்கும் காலிக்கும் இடைப்பட்ட தெற்கு இலங்கை பகுதி தென்கிழக்கு இலங்கை பகுதி அம்பாராவுக்கு வடக்கு சிறப்பான மழை இருக்கும். கண்டியெல்லாம் கண்டி மற்றும் அதன் பற்றியில் நல்ல மழை பொழிவு இருக்கும். ஆனால் இலங்கையோட தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதி கடல் ஓரப்பகுதி மட்டும் கொஞ்சம் காற்று நுழைகிற காரணத்தினால வெப்ப சலன இடிமடை காற்று சுழற்சி இடிமடை உள்ளே கடத்தி கொண்டு போயிடும். ஆனால் கடல் ஓர அந்த கொஞ்ச தூரம் மட்டுமே மழைக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்க தவிர இலங்கையோட 98% பகுதிக்கு நல்ல மழை பொழிவு இருக்கிறது. இன்றிலிருந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே படிப்படியாக மழை பொழிவு அதிகரித்து காற்று சுழற்சியும் தீவிரமடைந்து இது அம்மந்தோட்டா பகுதிக்கும் மழை பொழிவு கிடைக்க தொடங்கிடும். அந்த தெற்குல ஓரமாக அந்த 2% இடம் ஒதுக்குறோம்னா அந்த பகுதிக்கும் வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து அந்த இடத்துக்கும் மழை பொழிவு கிடைக்க தொடங்கினோம். ஆகவே 2ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு மேலும் தீவிரமடைய இருக்கிறது. இலங்கைக்கு ஒட்டுமொத்தம் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை முதல் அம்மந்தோட்டா காலி வரைக்கும் மேற்கே கிழக்கே கல்முனை வரைக்கும் மேற்கே கோட்டை மற்றும் புத்தளம் வரைக்கும் அனைத்து இடங்களுக்குமே உள்ளே கண்டி அனுராதபுரம் எல்லாமே திருகோணமலை முல்லைத்தீவு எல்லா பகுதிக்குமே வரக்கூடிய நாட்களில் வெப்ப சலன காற்று சுழற்சி மழை தீவிரமடைய இருக்கிறது. ஆனால் நாள் முழுவதும் கொட்டிக்கொண்டே இருக்காது, புழுக்கமாக இருக்கும். அவ்வப்பொழுது வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் மழை பொழிவை கொடுத்துவிட்டு விலகி செல்லும். சில இடங்களில் தூறலாக பல மணி நேரம் நீடித்தாலும் 24 மணி நேரம் மழை பொழிவு அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய ஆங்காங்கே பெய்யக்கூடிய வலுவான மழை பொழிவாக இருக்கும். அதே போல வரக்கூடிய 7ஆம் தேதி வாக்கில் காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாகி 8ஆம் தேதி வாக்கில் வெல்மார்க் லோ பிரஷர் நங்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி 9ஆம் தேதி 10ஆம் தேதி வாக்கில் அது டிப்ரெஷன் ஆகி 11 12ஆம் தேதியில் டீப் டிப்ரெஷன் மற்றும் சைக்ளோனாக மாறி இலங்கையை விட்டு விலகி போகும். இலங்கையை விட்டு விலகி போனாலும் தென்மேற்கு காற்று போல தென்மேற்கு பருவமழை போல தென்மேற்கு திசையிலிருந்து நீராவியை கொண்டு வந்து இலங்கையில் ஏற்றி இலங்கையோட ஒட்டுமொத்த பகுதிக்கும் வெப்ப சலனத்துடன் இணைந்த மழை பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக நிகழ்வு விலகி போனாலும் இலங்கைக்கு மழை இருக்கிறது. நிகழ்வு அருகில் இருக்கும் பொழுதும் சற்று அப்பால் இருக்கும் பொழுதும் ஏதோ ஒரு வானிலை அமைப்பால் இலங்கைக்கு தொடர்ச்சியாக மழை இருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்தாலும் கோடை மழை சராசரிக்கு மிகுதியான மழை ஒட்டுமொத்த இலங்கைக்கும் பரவலாகவே தெரிகிறது. வரக்கூடிய நாட்களில் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து வானிலைக்கூட இணைந்திருங்கள். வானிலை அறிந்து அதாவது அதே போல தான் பருவமழை 2 பருவமழையுமே சிறப்பாக இருக்கு. காரணம் என்னென்னா எல்நினோ வலுவான எல்நினோவே உருவானாலும் அது இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் வடக்கு இந்திய பெருங்கடல் ஒட்டுமொத்த பகுதியும் மழைக்கும் சிறு நிகழ்வால் அதிக பெரும் மழைக்கும் வலுவான நிகழ்விற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் எல்நினோ அறிக்கையில் என்பதை அதை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிகரிக்க இருக்கிறது கோடை மழை வெப்ப சலன இடிமழை காற்று சுழற்சியுடன் இணைந்து அதுவே தீவிரமடைந்து அதிக மழை பொழிவை கொடுத்துவிட்டு விலகிச் செல்லும். இணைந்திருங்க வானிலை அறிக்கையுடன். வானிலை மாறுதல் அறிந்து
திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.